செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு ஆலோசனை வழங்க 16 பேர் குழு அமைப்பு. சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு தரப்பினரிடையே முன்விரோதத்தால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள். சென்னை கோயம்பேட்டில் பேருந்துகள் தயார் நிலை. பிஎம்இஜிபி ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 16ஆம் தேதி விடுமுறை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆளுநர் உரையை நினைவூட்டி மீண்டும் அரசியலாக்க விரும்பவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சட்டமன்ற மாண்பை காக்க என் சக்தியையும் மீறி செயல்படுவேன் என உறுதி. '23-24 கல்வியாண்டில் அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு ஜனவரி 10-11 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தமிழில் தேர்ச்சி பெறாமல் அரசு பணியில் சேர முடியாது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்த மசோதா நிறைவேற்றம். காஞ்சிபுரத்தில் காதலன் முன்னிலையில் காதலி பாலியல் வன்கொடுமை. 4 பேர் கொண்ட கும்பல் குறித்து காவலர்கள் விசாரணை. சென்னையில் இன்று மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை கூடுதல் மெட்ரோ ரயில் சேவை. சொந்த ஊர் செல்பவர்கள் பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களுக்கு பயணிக்க வசதியாக ஏற்பாடு. கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கல் சிறப்பு சந்தையில் களைகட்டும் மொத்த வியாபாரம். செங்கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்துகளை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் சிறு குறு வியாபாரிகள். ஆண்டிப்பட்டியில் மல்லிகைப்பூ விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்வு. மதுரை மற்றும் தோவாளையில் 2500 ரூபாயை தாண்டியது. பொங்கலை ஒட்டி கிருஷ்ணகிரி, திருமங்கலம் உள்ளிட்ட ஊர்களில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. ₹20 கோடி மேல் விற்பனையானதாக தகவல். சென்னையில் இளையராஜாவை சந்தித்த ரஷ்ய கலைக்குழுவினர். நடனத்தை கண்டு ரசித்த இளையராஜா. ஆளுநருக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் ஆர்ப்பாட்டம். திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பொங்கல் நாளில் பணியாளர் நியமன தேர்வு நடத்துவதற்கு எதிர்ப்பு. எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக சென்னையில் எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் போராட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வெட் பிரிவு பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடக்கம். ஏப்ரல் 6 வரை 27 அமர்வுகளாக நடைபெறும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொடங்கியது சர்வதேச பலூன் திருவிழா. நெதர்லாந்து, அமெரிக்கா, பிரேசில், கனடா உள்பட 8 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு.
முன்னாள் எம்பி மஸ்தான் கொலை வழக்கில் சகோதரர் கௌஷி ஆதம் பாஷா கைது. 5 லட்சம் ரூபாய் கடனை திருப்பிக் கேட்டதால் மருமகனுடன் சேர்ந்து கொலை செய்தது அம்பலம். உலகின் மிக நீண்ட நதிநீர் பாதை கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 2 நாடுகளில் 27 நதிகள் வழியாக பயணிக்க உள்ள கப்பல். நதியாக பேத்தி जो जसी के आधार पर प्रधानमंत्री जी ने की अवधारणा की है, जो देश के कई भागों को जलमार्गों के द्वारा जो வடமாநிலங்களை வாட்டி வதைக்கும் பனிப்பொழிவு. இமாச்சலில் சாலைகளை மூடிய பணியால் மக்கள் அவதி. பதினைந்தாவது உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் முதல் லீக் ஆட்டத்தில் அர்ஜென்டினா வெற்றி. தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தல்.